போட் ஹவுஸ் வந்து இல்லை வாங்க பார்ப்போம். இதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் டோக்கன் வாங்கியாச்சு. வேறுங்க ஆ ஊட்டி போட் ஹவுஸை பற்றி ஒரு சின்னதாக ஒரு தொகுப்பு இருக்கும். இந்த ஊட்டியோட போட் ஹவுஸ் வந்து ஜான் சல்லிவன் என்பரால் 1824 அமைக்கப்பட்டது. அதாவது எப்படின்னா வெட்டப்பட்ட ஒரு செயற்கை ஏரி ஆகும். இது பார்த்திங்கன்னா மலை ஓடைகள் பாய்ந்து ஊட்டி பள்ளத்தாக்கை அடையும் பாதையில் நீரை தேக்கி ஏரி அமைக்கப்பட்டதுங்க. இந்த ஏரி வந்து 1973 தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் வசம் வந்ததுங்க. இந்த போட் ஹவுஸோட அம்சங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஏரியை சுற்றி யூக்கலிப்டஸ் மரங்கள் நிறைந்தும் இதன் கரையில் தொடர்வண்டி பாதையும் செல்கிறது. கோடை காலத்தில் மே மாதத்தில் படகு போட்டு 2 நாட்கள் நடக்குங்க இங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே படகுல பார்த்தீங்கன்னா படகு துடுப்பு படகு இருக்குது, மோட்டார் படகும் இருக்குது. ரெண்டாவது இங்கே ஒரு பூங்காவும் இருக்குங்க. அப்போ ஒரு 3D தியேட்டரும் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிறிய ஒரு தொடர்வண்டி மாதிரி ஒரு சின்ன குட்டி ட்ரெயின் மாதிரி இங்கே வந்து இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே குதிரை வண்டி சவாரியும் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாங்க. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா இந்த போட்டோ சொன்னீங்கன்னா காட்டு பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் அதை சுற்றி பார்த்தாச்சு. அதை நாங்களும் உங்களை எடுத்திருக்கோம், நல்லா தான் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறோம். இந்த போட் போகிறோம்னு பார்த்தோம், டைம் இல்லை, அடுத்து 100 ப்ரோக்ராம் போகணும். நாங்கள் போகணும்னா என்ன, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ போட் ஹவுஸ் பார்த்தாச்சு. போட் ஹவுஸ் ஆப்போசிட்டில் தான் இந்த த்ரெட்டு கார்டன் பார்த்துருக்கோம் பாருங்கள். த்ரெட்டு கார்டன் வாங்க, அது உள்ளே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஆல்ரெடி டிக்கெட்டு வாங்கிட்டேன், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். த்ரெட் கார்டன் வேயின் வாங்க உள்ளே போவோம். ஈட்டபிள்ஸ் நாட் அலவுடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூலில் பண்ணியிருக்காங்க. இந்த புல்லு பூ இலை செடியெல்லாம் எம்ப்ராய்டரி நூலில் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார். இது 6 கோடி மீட்டர் நூல் யூஸ் பண்ணி 12 வருஷமாக பண்ணியிருக்காங்க. ஒரு 50 லேடிஸ் தண்டுக்கு காப்பர் ராட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இலைக்கு பூக்கும் காலர் கேனஸை வெட்டி அது மேலே கையிலேயே சுற்றியிருக்காங்க. 6 கோடி மீட்டர் நூல், ஊசி மிஷின் இல்லாமல் கையிலேயே பண்ணியிருக்காங்க. 12 வருஷமாக கலர் பெயிண்டிங் இல்லை நூலோட கலர். இதோ பாருங்கள் பாசம் எப்படி பண்ணியிருக்காங்க, சாம்பிள் காட்டும். ரைட் சார், ஓகே, தேங்க்யூ சார். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் சார், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அதை பார்த்தாச்சு, அப்படியே வெளியே அது எக்ஸிட்டில் வந்தாச்சு. வாங்க அவ்வளோதான். நூல் பூங்கா மலர் கண்காட்சி உலகிலே முதல் முறையாக. ஒரு வித்தியாசமான முயற்சி தான் அது. ஓகே, அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை.